யோஸ் அவர்கள் நீண்டகால தெரிந்த அறிந்த ஒரு நண்பர், தம்பி, இப்படி பல வணிகங்களை கொண்டவர். தொலைபேசியில் எடுத்து சொன்னபோது நான் உடனே தீர்மானித்தது எப்படியாவது போக வேண்டும் என்றால் அவருடைய இல்லத்துக்கு நான் ஒருமுறை வரவில்லை, எப்படியாவது வர வேண்டும் என்ற அந்த அவா ஆண்டவன் என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அவரது மகளினுடைய போக்குவரத்து நிகழ்ச்சிகள் விடாமலே இங்கே கலந்து கொள்கிற போது 2009 முன்னர் கண்ட முகங்களை இப்போது காண்கிற போது மிக மகிழ்ச்சி. அதிலும் குறிப்பாக என்னுடைய கமலநாதன் சிலரை பார்க்கிற போது உண்மையில் என் மனம் புலகாங்கியது படைகிறது என்றால், பல வருடங்கள் அவரை பார்த்து அன்று இருந்த அந்த உற்சாகம் அதே முகம் அப்படியே இருக்கிறது. முடிதான் சற்று நிறைந்திருக்கிறது அவ்வளவுதான். உண்மையாகவே கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே மற்றவர்களை வாழ்த்துவது, நேற்று உதயமந்தாண்டத்துக்கு சென்ற போது அங்கே நின்று கத்தியபடியால் தொண்டை அவ்வளவு நல்லாக இல்லை, என்றாலும் எங்களுடைய மகிழ்ச்சியை வாழ்த்த வேண்டும். யோகேஸ்வருடைய தன்பு கட்டளைக்காக இங்கே வருகை வந்திருக்கிறோம். அந்த வகையிலே மீண்டும் மகிழினியை வாழ்த்தி கொண்டு இங்கே அற்புதமாக இணைந்திருக்கிற இந்த பொழுதிலே இருக்கிற கலைஞர்கள் நீங்கள் பாடல்களை எல்லாம் வழங்குகிறீர்கள், வாழ்த்துக்கள். இன்னொரு சந்தர்ப்பத்திலே நாங்களும் இங்கே இணைய காத்திருக்கிறோம். தம்பி கோகுலன் அவர்கள், எங்களுடைய அன்பு பாடகர் எஸ் இ சாந்தன் அவர்களது பிறவர், அவரது இன்னொரு நிகழ்வுக்கு செல்வதற்காக இங்கே அவசரப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவரை இப்போது அன்போடு அழைக்கிறேன், ஒரு சில வார்த்தைகள் பேசி வாழ்த்துக்களை வழங்குமாறு. கோகுலன் அவர்களை இப்போது அன்போடு அழைத்து வாழ்கிறேன். மீண்டும் தம்பி மகேஷ் அவர்கள் அவரிடம் உருவாக்கி கொடுக்கிறேன். அவர்கள் பேசுவதற்கு எனக்கு அச்சமாக இருக்கிறது. ஒரு அதாவது அவருக்கு ஒரு இல்லத்திலே நடைபெற்ற ஒரு நிகழ்வு நேரடியாக வந்து சொன்னபோதும் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை, தவிர்க்க முடியாத பெரிய காரியம் ஒன்றால் வரவில்லை. இந்த இடத்தில் அவரை கண்டவர்களும் எனக்கு ஒரு அச்சம் மன்னிக்க வேண்டும். குழந்தை மகேஸ்வரர் குடும்ப உறவாக இருக்கிற எங்களுடைய அன்பு அண்ணன் ஜோசையாவுடைய புதல்வி மகளிர் அவருடைய பூமொழி தலைநாட்டு உடாக எங்களை அன்போடு அழைத்திருந்தால் பலத்த நேர சூழல் காலங்களை எல்லாம் நாங்கள் தாண்டி இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றோம். சூரியன் பளிச்சென்று அடிக்கின்ற இந்த நேரத்திலே நல்ல வாழ்த்து அவருடைய மகளுக்கு மகளினி, என்னுடைய மகளுக்கு மகள் பொருளி நீ, என்னுடைய மகளைப் போல வாழ்த்துகிறேன். நீண்ட காலம் அவள் நலமோடும் மனமோடும் வாழ வேண்டும். நேற்று ஒரு இன்னொரு குழந்தையாக பார்த்தவர் இன்றைய குமரியாக வளர்ந்து இருக்கிறார். நீங்கள் பல்லாண்டு காலம் எல்லா வளத்தோடையும் வாழ வேண்டும் என்று கூறிய ஓவிய வரிகள் இன்னொரு நாளிலே நாங்கள் சிறப்பான விஷய நிகழ்ச்சியில் சந்திப்போம். அவளுக்காக ஓரிரு வரிகளை உங்களுக்கு பாடலாக. மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா, வெள்ள கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா, பிற்கால ஓடுற காவிரி யாரும் சந்தங்கள் பாடட்டுமே, மழக்கால ஓடுற வைகையும் வந்து வாழ்த்துக்கள் கூடட்டுமே. ஏரா சாத்தி நல்ல நேரம் வந்தது, யோகம் வந்தது மாலைய சூடிக்கம்மா, மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா. நன்றி, வாழ்க மாணிகள் நலமோடு. நன்றி யோசையை எங்களை அழைத்து. நன்றி. மங்கை பருவ மங்கள நீராட்டு விழா இந்நிகழ்விலே இசை சந்தவத்திலே இணைந்திருக்கின்ற நாங்கள் உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த மங்கை பருவ மங்கள் நீராட்டு விழா நடைபெறுவதற்கு சகல வகையிலும் தங்களுடைய பரிபூர்ணமான பணிகளை அற்புதமாக செய்த நியூ ஸ்டார் விளையாட்டு கழகத்தினருக்கு எங்களுடைய யோகேஷ் குடும்பத்தின் சார்பிலே மரமாந்திர அன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையிலே அந்த இளைஞர்கள் அத்தனை பேரும் அத்தனை வேலைகளையும் அற்புதமாக நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நியூ ஸ்டார் விளையாட்டுக் கழகத்தினருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.